எபிசோடு நியூஸ் ரகம் ஆறாவது பார்க்க போறோம்னா அதிமுக பாத்தீங்கன்னா அது இருக்கை விஷயமா பாத்தீங்கன்னா எந்த தொண்டருமே ரசிக்கலன்னு சொல்றாங்க. அது ஒரு அலங்கார பருவி துணைத் தலைவர் சொல்றது. ஸோ அது எடப்பாடி பழனிசாமி அணியில இருக்க உதயகுமாருக்கு தரணும் சொல்றது ஓகே. ஆனா வந்து சபாநாயகர் பாத்தீங்கன்னா எதுவுமே சொல்லாம நான் தான் எடுக்கணும் முடிவுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் அந்த கோரிக்கையை பரிசீலனை பண்ணணும்னு சொன்னா அடுத்த நாள் வந்து உதயகுமார் கிடைச்சது. இது வந்து தொண்டர்களே என்னப்பா நம்ம ஆளு ஓபிஎஸ் என்னதான் பாத்தீங்கன்னா அவரை கட்சி விட்டு நீக்கி இருந்தாலுமே அது திமுக தயவுல பாத்தீங்கன்னா அவர் வந்து துணைத் தலைவர் பதவி வாங்கி தராருன்ற மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப பேச்சுகள் போயிட்டு இருக்கு. இது ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு சாதமா முடியுன்றாங்க. தொண்டர்கள் எல்லாமே ஓபிஎஸ்க்கு பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ன்ற மாதிரி அதுக்கப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமி உணர்ந்ததா சொல்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ்.